சுவைத்தல் சொல்றீங்க இல்லையா ஃபோர் பிளே, ஸோ எங்க இருந்து ஆரம்பிக்கணும் சொல்லுங்க. ஸோ ஃபோர் பிளேல வந்து முக்கியமான பகுதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று கிஸிங். ஓகே. ஸோ முத்தமிடுதல் வந்து அதீதமான உணர்ச்சியை வந்து பெண்களுக்கு வந்து தட்டி எழுப்பும். எப்பவுமே வந்து முதல் முறையாக தன்னுடைய மனைவிக்கு கொடுக்கக்கூடிய அந்த முதல் முத்தத்திலேயே வந்து அந்த ரத்தமானது வெஜினல நோக்கி ரொம்ப வேகமாக சர்க்குலேட் ஆகும். ஜிவ்னு ஒரு அந்த ஃபீல் வரணும். அதாவது வந்து அந்த லிப்ஸ்ல வந்து சுவைத்தல் ஈடுபட்டோன்னே எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ரத்த ஓட்டம் அதிகமாச்சு அப்படின்னா வந்து அந்த பெண் உறுப்பில் ஓரளவுக்கு லூப்ரிகேஷன் வர்றதுக்கு ஒரு ஃபார்மான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ ஃபோர் பிளே எப்படி இருக்கணும் அப்படின்னா வந்து 10:1 அப்படின்னா அதாவது 10 பங்கு ஃபோர் பிளே இருக்கலாம், ஒரு பங்கு வந்து பெனட்ரேட் இருக்கணும். உங்க மனைவியோட நீங்க வந்து கிஸ்ஸிங் பண்ணலாம், சுவைத்தல்ல ஈடுபடலாம், இல்ல வந்து ரப்பிங் பண்ணலாம். ரப்பிங் தெரியும் இல்லையா, சொல்லிருக்கீங்க. ரப் பண்றது, ஸ்ட்ரோக் பண்றது. ஸ்ட்ரோக் பண்றதுன்னு வந்து தயிர் கடையிற மாதிரி அந்த பிஞ்சராலே வந்து ரொட்டேட் பண்றது. எங்கெல்லாம் உணர்ச்சி அதிகமா இருக்கா, எங்கெல்லாம் வந்து கை வச்சா அவங்க கூச்சமா இருக்குச்சு, போதும் விடுங்கன்னு சொல்லக்கூடிய அந்த இடங்கள்லாம் அங்கெல்லாம் வந்து ஸ்ட்ரோக் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஃபோர் பிளேயில் சேரும்.